ओम तव कथामृतं तप्त जीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमंगलं श्रीमदाततं भुवि गृणन्ति ते भूरिदा जनाः। उमद अमुदमुळिगल तुन्बत्ते तुडैप्पवे ज्ञानिगल पोत्रुपवे पावंगले पोक्कुपवे केट्पदर्क्कु इनिवै செல்வத்தை அளிப்பவை உமது அமுது மொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோர். கடந்த வகுப்பில் நாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பல அழகான அறிவுரைகளை கேட்டோம். வாருங்கள் இன்றும் மற்றும் சில அறிவுரைகளை கேட்போம். தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3 1884 பிற்பகல் 2 அதர் வீடு கல்கத்தாவில். அவர் வீட்டில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சென்றிருக்கிறார். அங்கே இந்த உரையாடல் நடந்துட்டுருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கடந்த பிரசங்கத்தில் நாம் கவனித்தோம், ஷட் சக்கரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கார். நம்ம உடலில் யோக சக்கரங்கள் என்று உண்டு. அந்த யோக சக்கரங்களில் ஷட் சக்கரம் உண்டு. அந்த ஷட் சக்கரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதை பேசி இன்றைக்கும் தொடரும். ஈஸ்வர கோட்டிகள் அவதார புருஷர்கள் போன்றவர்களை இந்த சமாதி நிலையிலிருந்து திரும்பி வர முடியும். இந்த 7 சக்கரம் சஹஸ்திராரத்தில் மனம் போன பிறகு அங்கே சமாதி நிலைக்கு நிலையை அடைவார்கள். அங்கிருந்து மகாபுருஷர்கள் தான் திரும்பி வர முடியும். அவர்கள் பக்தி பக்தன் என்ற நிலையை பற்றி கொண்டு வாழ விரும்புகின்றனர். அதனால்தான் அவர்களால் திரும்பி வர முடிகிறது. உலகிற்கு போதிப்பதற்காக இறைவன் அவர்களிடம் வித்தியை நான் பக்தனான் என்பதை வைக்கிறான். 6வது 7வது பூமிகளுக்கு இடையில் எங்கும் அங்குமாக படகோட்டி விளையாடுவது போன்றது அவர்களது நிலை. அவர்கள் மனம் 6வது சக்கரம் ஆஜ்ஞா சக்கரம், 2 புரூ நடுவில் இருக்க சக்கரம், சஹஸ்திரத்தில் இருக்கிறது 7வது. அந்த இந்த 2 சக்கரத்துக்கு நடுவே அவர் மனசு கீழே வரும், மேலே போகும், அதுக்கு கீழே வராது. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கார். சமாதிக்கு பிறகு சிலர் வித்தியை நான் என்பதை விரும்பி ஏற்கின்றனர். ஆனால் அந்த நான் பற்றை உண்டாக்குவதில்லை. அது நீர்மேல் கோடு மட்டுமே. அனுமன் உருவ அருவன் அனுபூதிக்கு பிறகு நான் சேவகன் என்ற எண்ணத்தை வைத்திருந்தார். நாரதர் முதலானவர்களும் சனகர், சனந்தர், சனாத்தனர், சனத்குமாரர் போன்றவர்களும் பிரம்மஞானத்திற்கு பிறகு நான் சேவகன், நான் பக்தன் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தனர். இவர்கள் பெரிய கப்பலை போன்றவர்கள். தாங்களும் கடப்பார்கள், மற்றவர்களையும் கரையேற்றுவார்கள். அவர்கள் இவர்கள் தான் ஈஸ்வர கோட்டி அப்படின்னா இவர்கள் தான் விபூதி புருஷர்கள், ஒரு சிறப்பான சாதகர்கள். ஆகவே இவர்கள் தான் அந்த சமாதியிலிருந்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது அவருடைய நான் என்றது வித்யா நான், நான் பகவானுடைய சேவகன், பகவானுடைய பக்தகன் அப்படின்னு சொல்லும் நான். அதனால் எந்த விதமான தொந்தரவும் உண்டாகாது. குருதேவர் தொடர்ந்தார். பரமஹம்சர்கள் இருவகையினர், அருவவாதிகள் உருவவாதிகள். திரைலங்க சுவாமி போன்றவர் அருவவாதிகள். திரைலங்க சுவாமி பெரிய யோகி, வாராணசியில் இருந்தார். இவர்கள் தங்கள் காரியத்தை மட்டும் பார்த்து கொள்கின்றனர். தங்களுக்கு கிடைத்தால் போதும் அப்படின்னா அவர்கள் சித்தியை அடைந்தார்கள். அவர்கள் மனத்தில் அந்நியர்களுக்கு நாம் விதமான செய்யணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரல. அதனால் அவருக்கே இல்லை, அவன் மனசு இல்லை தானே, இறைவனுக்கள் இருக்குது அந்த மனசு. அந்த இறைவன் எதுக்கோ காரணத்தினால அவர் மூலமாக ஒன்று உலகத்தில் இது சொல்ல வைக்கணும்,
அது செய்யலை. அவர் அடைந்தார், அவர் பாட்டுக்கு அந்த அடைந்ததை மூழ்கியிருந்தார். ஆனால் உருவாதி விதியினர் பிரம்மஞானத்திற்கு பிறகும் உலகிற்கு போதிப்பதற்காக பக்தியை பற்றி கொண்டு வாழ்கின்றனர். அருவவாதிகள் அவர் பாட்டுக்கு ஞானம் கிடைச்சிருத்தே நம்ம வேலை முடிஞ்சதுன்னு அவர் சும்மா இருந்துடுவார். ஆனால் உருவவாதிகள் பகவான ஒரு உருவம் இருக்கவர் நினைத்து சாதனை செஞ்சு அந்த உயர்ந்த நிலை சமாதி அடைந்தவர்கள், அவர்கள் மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்யணும் என்ற எண்ணத்தோடு அவர் அந்த பக்தி வித்யா ஞானம் எடுத்துன்னு வருவார்கள். இவர்கள் நிறை குணம் பிற பாத்திரங்களுக்கு நிறை பகிர்ந்து கொடுக்கின்றன. தாங்கள் எந்தெந்த சாதனைகளை செய்து இறை அனுபூதி பெற்றார்களோ அவற்றை எல்லாம் உலக நன்மைக்காக மக்களுக்கு உபதேசிக்கிறார்கள். இவர்கள் தான் குருமார்கள். உண்மையான குருமார்கள் யாரு? கற்ப சமாதி அடைந்து அங்கேயே மூழ்கி இருக்க முடியும். அவர் அதை அந்த நிலை ஏற்பட்டாலும் அதை வெறுத்து விட்டு அதை துறந்து விட்டு நாலு பேருக்கு நலன் செய்யணும் என்ற எண்ணத்தினால கீழே இறங்கி வந்தவர்கள். ஆகவே இவர் அந்த உபதேசிக்கிறதுக்காக இந்த நான்றத்தை எடுத்துன்னு வருகிறார்கள். கூடை மண்வெட்டி எல்லாம் பயன்படுத்தி கட்டப்பட்டு கிணறு தோண்டுகிறோம். தோண்டிய பிறகு சிலர் கூடை மண்வெட்டி முதல் உபகரணங்களை எல்லாம் இனி இவற்றால் என்ன பிரயோஜனம் என்று கிணற்றிலேயே போட்டு விடுகிறார்கள். ஆனால் வேறு சிலர் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் என்று அவற்றை பத்திரப்படுத்தி வைக்கின்றனர். இதுதான் உருவவாதி அருவவாதி பரமஹம்சர்கள் வித்தியாசம். அருவவாதி பரமஹம்சர்கள் அந்த மண் வெட்டி அந்த கூடையெல்லாம் விசிறி போட்டுருவா கணத்தை தோண்டி முடிச்சு கூடையே. ஆனால் இந்த உருவவாதிகள் இல்லை இல்லை இந்த மண் வெட்டி இந்த கூடையெல்லாம் மற்றவர்களுக்கும் உபயோகமாகும் அப்படின்னு அதை எடுத்து வச்சுப்பா. அப்படின்னா அவர்கள் மற்றவர்களுக்கு சாதனை கற்பிக்கிறதுக்காக அவர்கள் தம்ம நான் என்றதை வைத்து கொண்டு திரும்பி வருகிறார்கள். அதை ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லிட்டுருக்கார். சிலர் மாம்பழத்தை மறைவாக தின்றுவிட்டு வாயை துடைத்துக் கொள்கின்றனர். சிலர் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பார்கள். அதுபோல் பிரம்மஞானம் பெற்ற பிறகும் சிலர் உலகிற்கு போதிப்பதற்காகவும் தாங்கள் இறையானந்தத்தை பெறவும் செயலில் ஈடுபடுகின்றனர். நான் சர்க்கரையை உண்ண விரும்புகிறேன், சர்க்கரை ஆக எனக்கு விருப்பம் இல்லை. இது உருவவாதிகளுடைய பேச்சு. நான் சர்க்கரையை ஆஸ்வாதிக்கணும், அதை ருச்சி பார்க்கணும் நானே, அதுதான் என்னுடைய ஆசை. நானே சர்க்கரை ஆடணும்னு ஆசை கிடையாது. அதுபோல் இவர்கள் இறைவன் ஆனந்தத்தை அனுபவித்து மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கறதுக்காக இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். கோபியரும் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் பிரம்மஞானத்தை விரும்பவில்லை. அவளுக்கு பிரம்மஞானம் கிடைச்சிடுத்து, ஆனால் அவள் விரும்பதே கிடைச்சிடுத்து. அவர் மேலே திணித்து விட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். ஏன் உங்களுக்கெல்லாம் ஞானம் வேண்டும்? அவரை திணித்து விட்டார். கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், கேட்காதவர்களுக்கெல்லாம் திணித்து கொடுக்குறார் இந்த ஞானத்தை பகவான். அவர்களுள் சிலர் வாத்சல்ய பாவனை, சக்கிய பாவனை, மதுர பாவனை, தாசிய பாவனை என்ற வழிகளில் இறைவனை அனுபவித்து ஆனந்தமடையவே விரும்பினர். அவர்களுக்கு சமாதி நிலை வேண்டாம். நாமும் வாத்சல்ய பாவத்திலையும் மற்ற இதுவான அந்த மாதிரி திவ்ய பாவத்தில் உருவு கொண்டு இறைவனோடு நம்ம வாழ்கிறோம், வாழ விரும்புகிறோம். இப்படி இருந்தது அவர்களுடைய மனப்பான்மை. ஷிப்பூர் பக்தர்கள் கோபியந்திரத்தை மீட்டி பாட ஆரம்பித்தார். கோபியந்திரன் நம்ம தம்புரா போல ஒரு ரொம்ப சிம்பிளான தம்புரா. அந்த தம்புரா வச்சுட்டு பாடுறதுக்கு ஆரம்பித்தார் சில பக்தர்கள். நாங்கள் பாவிகள், எங்களை கரை ஏற்றி பாட ஆரம்பிச்சது ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம்.
பயத்தின் காரணமாக இறைவனை போற்றுவதே ஆரம்ப சாதகனின் நிலை. அவரை அடைந்து அனுபவிக்கின்ற நிலையான பாடல்களை பாடுங்கள், ஆனந்த பாடல்களை பாடுங்கள். ராக்காலினம் அன்று நவீன் நியோகியின் வீட்டில் எவ்வளவு அழகாக பாடினார்கள். ஹரிநாம முதுவை குடித்து பித்தனாகே பித்தனாகே இந்த மாதிரி பாட்டு பாடணும். சாதனை சமயத்தில் நான் ஒரு பாவி என்னை எப்படியான கரையேற்று அந்த பாட்டு சாதாரண மக்களுக்கெல்லாம் பாடினா அதனால் உற்சாகம் உண்டாது. யார் அடைந்து விட்டு ஆனந்தத்தில் குதிக்கிறாரோ அது அவர்கள் பாடின பாட்டு பாடுங்கோ. ஸ்ரீராமகிருஷ்ணன் எல்லாத்துலேயும் ஒரு விதமான டைனமிசம், அவருக்கு ஒரு உற்சாகம் அதிகம். அந்த உற்சாகம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணி செய்யணுமோ அதை சொல்லி கொடுக்குறாரு. சொந்த கவலைகளையே பேசிக்கொண்டிருக்க கூடாது, ஆனந்தம் பொங்க பாட வேண்டும், பரவசத்தில் மூழ்கி பாட வேண்டும். எப்படி அவருடைய ஒரு ஐடியல் சங்கீதம் என்று சொல்கிறோம், ஒருமே அதே இது பாட் பண்ண முடியாது. எந்த மாதிரி ஸ்ரோதாக்கள் எப்படி இருக்காளோ அவளுக்கு தகுந்து போல. எல்லாருக்கும் தான் பல கட்டங்கள் இருக்குது. எல்லாரும் நான் பாவி பாவின்னு அழுதுட்டு இருக்கா, அவன் முன்னால் போய் திருப்பி நான் பாவின்னு எதுக்காக பாடணும், அப்படி இல்லை. அவர் முன்னால் பாவான அடைந்து நான் பாவமும் இல்லையாது எல்லாம் பறந்து போயிடுத்து நான் இப்போ ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கிறேன், அந்த கருத்து பாட்டுக்கிட்ட பாடணும், இப்படி உற்சாகம் ஊட்டுறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஷிப்பூர் பக்தர்கள், சுவாமி நீங்கள் ஒரு பாட்டு பாட மாட்டீர்களா? ஸ்ரீராமகிருஷ்ணர் நான் என்ன பாடுவது பார்க்கலாம், தோன்றும் போது பாடுகிறேன். சிறிது நேரத்திற்கு பெரிய குருதேவர் பாடினார். பாடும்போது அவரது பார்வை மேல் நோக்கியபடி இருந்தது. தெருவே துறவேன் சின்னமாம் கோவணம் பிருந்தாவனத்திற்கு போவேன் குருவே, ஒரு பாட்டு பாடினார். ஆலயன உடலில் பெருகி பாய்வது ஆனந்த சைத்தன்யர் அருளாகும், இன்னொரு பாட்டு பாடினார். ஆனந்த முழுகு அருமை நெஞ்சே, இன்னொரு பாட்டு பாடினார். அதன் பிறகு குருதேவர் தேவியை பற்றி பாடினார். எல்லோருக்கும் ஷியாமா பார்வை எளிதிலாக கிடைக்கக்கூடும், இன்னொரு பாட்டு பாடுறார். அன்னை ஷியாமாவின் அருள் நீல வண்ணம், இன்னொரு பாட்டு பாடுறார். என்னவோர் எந்திரம் ஏந்தாய் நீ படைத்தாய், என்னவோ இயந்திரம் என் தாய் நீ படைத்தாய். இது இந்த பாட்டுலாம் முதல்ல பாடியிருக்காரு. அந்த பாடினாலும் ரொம்ப உற்சாகம் நிரம்பி வரும். அந்த பாட்டுகள் பாடினார். பாடிக்கொண்டே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். பக்தர்கள் மௌனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் சற்று புற உணர்வு பெற்ற குருதேவர் தேவியுடன் பேசினார். சமாதியில் முழுகே அவர் தேவியை இடவே போய் நின்றுட்டார். நம்மளெல்லாம் மறந்துட்டார், வெளி உலகத்தை மறந்துட்டார். அதுக்கப்புறம் வெளி உலகத்து சுப்பிரஜைக்கு வராது. இந்த வெளியுகத்து வெளி உலகத்தையும் காணும்படியான நிலை. அப்போ வந்தப்போ அவர் தேவியோடு பேசுகிறார். எந்த தேவியை மனத்தில் பார்த்தாரோ அவர் கண்முன்னையும் பார்த்துட்டு இருக்க போல பேசுகிறார். அம்மா மேலிருந்து சகசிராரத்திலிருந்து இங்கே இறங்கி வா, ஏன் தொல்லை குடிக்கிறாய், சற்று பேசாமல் உட்கார். ஆஹா, அம்மாவுக்கு தேவிக்கு சொல்கிற, நீ இப்போ சகசிராரத்தில் உட்காண்டிருக்கே கீழே இறங்கி வாயேன். நான் எல்லோரும் கூட பேசணும்னா என் மனசு கீழே இறங்கினா தானே முடியும். நீ சகசிராரத்தில் உட்காண்டிருக்கேன்னா நானும் கூட தான் இருக்கணும், என்னையும் இழுத்துட்டு உட்காண்டிருக்கேன், நான் பேசவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது. நீ தயவு செஞ்சு கீழே வா, நானும் இப்போ கீழே வரேன், அப்போ நம்ம பேச முடியும். தாயே யாரிடம் என்ன சம்ஸ்காரம் உள்ளதோ அதன்படி தானே நடக்கும். நான் இவர்களுக்கு இனிமேல் சொல்ல என்ன இருக்கிறது, விவேக வைராக்கியம் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது. அவருக்கு பாவம் இப்போவுமே இதுதான் கவலை. நாம் சொல்கிறோம் இவர்களுக்கு ஏற்றுக்க முடியறதா இல்லையாது, ஏன்னா அவருக்கு அவர் சொல்கிறதெல்லாம் இறைவனை பற்றி, இறை அனுபவத்தை பற்றி. அந்த இறை அனுபவம் வேண்டும்னா நமக்குள்ள வைராக்கியம் வேண்டும், விவேகம் வேண்டும்.
அது இல்லாத மக்கள் முன்னால் இருந்ததுன்னா அவர் பாவம் ரொம்ப கவலைப்படுறார். இவர்கள் முன்னால் பாடி என்ன பிரயோஜனம், சொல்லி என்ன பிரயோஜனம், இவர்களுக்கு விவேக் வைராக்கியம் இல்லையே, அது இல்லாத பொச்சதை எப்படி புரிஞ்சுப்பாய்வா, அந்த ஒரு கவலை இருக்கு. வைராக்கியம் பலவிதம். மர்க்கட்ட வைராக்கியம் என்பது ஒரு வகை. சம்சார நெருப்பில் வெந்து அதன் காரணமாக ஏற்படுகின்ற வைராக்கியம் இது. இது நீண்ட நாள் நிலைப்பதில்லை. சரியான வைராக்கியம் எது தெரியுமா? எல்லாம் இருக்கிறதே, எதற்கும் குறைவில்லை, இருப்பினும் எதுவும் உண்மையல்ல என்று உணரும். உண்மையான வைராக்கியம் எல்லாம் இருக்கிறவங்க தான் நிஜமான ஒரு வைராக்கியம் வரும். ஒன்றுமே இல்லாதவங்க துறப்பதற்கு என்ன இருக்குது? ஆகவே ஒன்றுமே இல்லாதவன் அவன் வைராக்கியம் எனக்கு வந்ததுன்னு சொன்னதுக்கு கருத்தே ஒன்றும் இல்லை. எல்லாம் இருந்து எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு இறைவன் தான் வேண்டும். அப்போ தான் உண்மையான வைராக்கியம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். வைராக்கியம் திடீரென்று வந்துவிடாது, வேலை வராமல் ஏற்படாது. வைராக்கியன்றதும் சரியான வேலையில் தான் வரும். ஏன்னா அந்த வேலையில் வந்தும் மரத்து பக்குவம் வந்துட்டுருக்கும். மரம் பக்குவமாகி 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 ஒரு நாள் அது முழுதான பக்குவம் அடைந்த பிறகு வைராக்கியம் வரும். ஆனால் ஒரு விஷயம், இதையும் கேட்டு வைப்பது நல்லது. உரிய வேலை வரும்போது, ஓ ஆமாம், இதை முன்பே கேட்டிருக்கிறேன் என்று நினைவு வரும். இப்போ வைராக்கியம் இல்லாதவர்களும் கேட்கவே கூடாது அப்போ வைராக்கியத்தை பற்றி சொல்லுங்கள், இல்லை கேட்டு வைக்கும். ஆனால் இப்போ அது உங்களுக்கு வேலை உங்களுக்கு உதவாது, எந்த வேலைக்கும் வராது. இப்போ கேட்டு வச்சுட்டேங்கன்னா எப்போ உங்கள் மனப்பக்குவம் வருதோ அப்போ இந்த வைராக்கியம் யாரான பற்றி சொன்னாலும்னா அப்போ உங்களுக்கு இதை கேட்டு கேள்விப்பட்டிருக்கேனே, அந்த இடத்துல கேட்டிருக்கேனே, அப்படி இது நினைவு வரும். இதனால் உங்களுக்கு உபயோகமாகும். அதனால் கேட்டு வைக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், இதையெல்லாம் கேட்க கேட்க உலகில் உலகியல் பற்று சிறிது சிறிதாக குறையும். நம்ம மனசு எப்பவுமே இந்த உலகத்தில் பற்று கொண்டிருக்கிறது. அந்த இந்த உலக பற்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். அதனால் ரொம்ப காலம் பிடிக்கும். அதனால் தினந்தோறும் இந்த மாதிரி வைராக்கியத்தை பற்றி கேட்டுட்டவே இருந்தேன்னா தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியம் அதிகமாகி ஒரு நாள் முழுமையான வைராக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம் முன்னேற முடியும். கள் போதை குறைய வேண்டுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி தண்ணீரை குடிக்க வேண்டும். அப்போது படிப்படியாக தெளியும். ஞானம் பெற தகுதி உள்ளோர் மிகவும் குறைவு. 1000 பேரில் ஒருவன்தான் இறைவனை அறிய விரும்புகிறான். அவ்வாறு விரும்பும் 1000கணக்கானோரில் ஒருவனே அறிகிறான் என்று கீதை கூறுகிறது. மனுஷ்யானாம் சஹசிரேஷு கச்சித் யததி சித்தையே யததாமப்பி சித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்துவதா. 1000கணக்கில் சில பேருக்கு தான் நிஜமான இறைவனை கூப்பிடணுன்ற ஆசை இருந்து அந்த ஆசை வந்தவர்கள் சரியாக அவர் கூப்பிடுறவர்கள் இன்னும் குறைஞ்ச மக்கள். அவர்களது சில பேருக்கு ஒரு விதமாக இறைவன் காட்சி கிடைக்கிறது, அவர்களுக்கும் முழுமையான காட்சி கிடைக்கல. அவர்களுள்ள யாருக்கோ ஒருத்தர் பேர்களுக்கு தான் உண்மையான பகவான் சாட்சி காட்சி கிடைக்கிறது. அப்படி இந்த பகவத்கீதையில் சொல்லிருக்குது, அதை சொல்கிறார். தாந்திரிக பக்தர் மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கச்சித் யததி சித்தையே, நாம் சொன்ன ஸ்லோகத்தை இந்த தாந்திரிக சித்தர் சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் பற்று, அதாவது காமினி காஞ்சனை பற்று குறையும் அளவிற்கு ஞானம் வளரும். ஞானம்னா நான் ஆத்மா, நான் என் உடல் அல்ல, நான் பகவானுடைய குழந்தை, நான் பகவானுக்கு சேர்ந்தவன், பகவானுடைய அம்சம், அவர் அம்சி, இதுதான் ஞானம். இந்த ஞானம் எப்போ வரும்? எவ்வளோ பற்று குறையிறதோ இந்த உலகில் அவ்வளோ இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரியும்.
பிரேமை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. சைதன்யனிடம் இருந்தது. சாதாரண மனிதர்கள் பரவச நிலை வரை அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். அவதார புருஷங்கள் போன்ற ஈஸ்வர கோட்டிகளுக்கே பிரேமை உண்டாகும். பிரேமை ஏற்பட்டால் உலகம் உண்மை அல்ல என்ற உணர்வு வரவே செய்யும். அதனுடன் எவ்வளவோ அன்பிற்குரிய சொந்த உடல் கூட மறந்து போவோம். பிரேமை உண்டாச்சுன்னா நம்ம உடலையே மறந்து போயிடுவோம். அப்படின்னு சமாதி நிலையில் போய் ஆழ்ந்து விடுவோம். அந்த நம்ம இஷ்டத்தோடு ஒன்றாகி விடுவோம். அந்த நிலை ஏற்பட்டுவிடும். பாரசீக நூலில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. தோலினுள் மாம்சம், மாம்சத்துள் எலும்பு, எலும்பினுள் மச்சை, அதன் பிறகு இன்னும் எவ்வளவோ, எல்லாவற்றுக்கும் உள்ளே பிரேமை. பிரேமையால் ஒருவன் கோமளமானவனாக, அதாவது மென்மையானவனாக ஆகிவிடுகிறான். பிரேமியை சாது கொண்டு சொல்கிறமோ இல்லையோ, அவன் அப்புறம் கோமளமாக ரொம்ப மென்மை உள்ளவனாக ஆகிடுவான். பிரேமையின் காரணமாகத்தான் கிருஷ்ணர் மூணு இடங்களில் வளைந்தவராக ஆகிவிட்டார். பிரேமை வந்துவிட்டால் சச்சிதானந்தத்தையே கட்டக்கூடிய கயிறு கிடைத்து விட்டது. யார்கிட்ட பிரேமம் இருக்குது இறைவனை பற்றி, அவர்கள் எப்போ வேணுமான கூப்பிட்டாருன்னா பகவான் ஓடி வருவான். அந்த பிரேமையினுடைய அது ஒரு கயர் போல, கயர் பிடிச்சி இழுத்துனவனா பொருள் எப்படி நம்ம கிட்ட வருமோ, அதை போல இறைவனை கட்டி நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக வேண்டியதான கயர் இந்த பிரேமை தான். கயிற்றை பிடித்து இழுத்தால் போதும் பார்க்க விரும்பும் வரை பார்த்து விடலாம், கூப்பிட்டால் அவர் வருவார். பிரேமை இருக்கிறவா கூப்பிட்டாலே வந்து விடுவார். பக்தி முதிர்ந்தால் பாவனை, பாவனை ஏற்பட்டால் சச்சிதானந்தத்தை நினைந்து திகைத்து நின்று விடுகிறான். சாதாரண ஜீவர்கள் இதுவரை மட்டுமே செல்லக்கூடும். இனி பகவான் பாவனை முதிர்ந்தால் மகாபாவனை பிரேமை. பச்சை மாங்காகவும் பழுத்த மாம்பழம் போல், இந்த சாதனை செஞ்சிருக்கும் பச்சை மாங்காய் போல, பழுத்த மாம்பழம் வேற, அதுக்காட்டிலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருள். சுத்த பக்தி தான் சாரம், மற்ற எதுவும் உண்மை அல்ல. சுத்த பக்தி தான் முக்கியமான பொருள் நாம் அடைய வேண்டும் வாழ்க்கையில். எந்த வேலை நாம் சென்றாலும், எவ்வளோ பாட்டு பாடினாலும், எவ்வளோ பிரார்த்தனை செஞ்சாலும், இந்த சுத்தா பக்தி வரணும் நமக்கு. இந்த பக்தி வந்ததுன்னா அப்போ நாம் உண்மையாக இறைவனிடம் போய்கொண்டிருக்கிறோம், அது நமக்கு புரியும். நாரதர் ராமரை பற்றி பாடிய போது ராமர் நாரதரிடம், நாரதரே ஏதேனும் வரம் கேள் என்றார். நாரதர் தூய பக்தி மட்டுமே கேட்டார். பின்னர் ராமா, உலகை மயக்குவன் மாயையில் நான் மூழ்கி விடாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு ராமர், அதைத்தான் நீ பெற்றுவிட்டாயே, வேறு ஏதாவது கேள் என்றார். அதற்கு நாரதர், வேறு ஒன்று வேண்டாம், எனக்கு வேண்டுவதெல்லாம் பக்தி ஒன்றுதான் என்று பதிலளித்தார். அப்படின்னா இந்த பக்தி என்று எவ்வளோ பெரிய பொருள், இது ஒன்று கிடைச்சிடுதுன்னா வேறு எதுவுமே வேண்டாம். அப்படின்னா எல்லா ஆசைகளும் தீர்ந்து போயிடும். இந்த பக்திக்குள்ளே எல்லா ஆசையும் தீர்க்கும்படியான பேரானந்தம் இருக்குது. அந்த பேரானந்தம் கிடைச்ச பிறகு நீ இந்த சின்ன சின்ன சாப்பிடணும், போட்டுக்கணும், உடுத்திக்கணும், வீட்டு கட்டிக்கணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் அது முன்னால் நிற்கவே முடியாது. இது காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமான ஆனந்தம் அது வந்து கடிச்சுடுத்து. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அதை போல் வைராக்கியம் தானாக வரும். இந்த பக்தியை பெறுவது எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்குறார். முதலில் சாது சங்கம் வேண்டும். சாது சங்கத்தினால் இறை விஷயங்களில் ஸ்ரத்தை உண்டாகும். பகவான் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றின் இருக்கிறார், நமக்கு அவர் ஒரு உறவு உண்டு,
எல்லாருக்கூடவும் அவர் குரு உண்டு. இந்த இந்த விஷயத்தில் ஸ்ரத்தை, நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையே வரும். அது சாது சங்கத்தினால் வரும். ஸ்ரத்தையை அடுத்த நிஷ்டை, இறைவனை பற்றிய பேச்சை தவிர வேறு எதையும் கேட்பதில் விருப்பமின்மை, அவருக்கு வேலை செய்வதற்கு மட்டுமே விருப்பம். இது நிஷ்டை. நிஷ்டனா வேலையில், வேலையில் அந்த பக்தி வெளிப்படுறது. நான் பகவானே நேசிக்கிறேன், அதுக்கு அர்த்தம். அதுக்கு எப்படி நாம் காண்பிப்போம்? அவரை பற்றியே, அவருக்காகவே நம்ம எல்லா வேலையும் செய்வோம். எந்த வேலை செஞ்சாலும் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படி சொல்லுவோம். பகவானுக்காக நான் அர்ப்பணம் பண்ணேன், ராமகிருஷ்ண அர்ப்பணம் வஸ்து, ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டேன், இப்படி சொல்லிகிட்டே நாம் வேலை பண்ணுவோம். வேலையெல்லாம் கூட பகவானுக்கே அர்ப்பணம் படிய முடியாது, படிய முடியாத நிலை வந்ததுன்னா அப்போ உண்மையான பக்தி வந்திருக்குதுன்னு அர்த்தம். நிஷ்டையை அடுத்து பக்தி, அதை எடுத்து பாவனை, மகாபாவனை, பிரேமை, இறை அனுபூதி. மகாபாவனையும் பிரேமையும் அவதார புருஷர்கள் போன்பவருக்கே வாய்க்கும். திருப்பி அது சொன்னதே சொல்கிறார், அவதார புருஷர்கள் இந்த நிலையில் போகணும், அந்த நிலையிலே நமக்கு ஏறவும் முடியாது. அது மவுண்ட் எவரெஸ்ட், கௌரி சங்கர் சிகரத்து போல அவன் அந்த அங்கே போய் உட்காந்துருக்கார். அங்கே எல்லாரும் ஏற முடியாது. சாதாரண மனிதர்களின் ஞானம், பக்தர்களின் ஞானம், அவதார புருஷர்களின் ஞானம், இவை ஒரே மாதிரியானவை அல்ல. சாதாரண மனிதர்களின் ஞானம் தீப ஒளி போல் சின்ன ஒரு அறையின் உட்புறத்தை மட்டுமே பார்க்க முடியும். சின்ன ஒரு தீபத்து போல, ஒரு அந்த சின்ன தீபத்தினால வீட்டில் இருக்க பொருள் மாத்திரம் பார்க்க முடியும். உடம்பை பராமரித்தல், குழந்தைகள் வளர்த்தல் முதலியவற்றை மட்டுமே செய்ய முடியும். அதே போல் சாதாரண மனுஷனின் ஞானம் அவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது, தன் உடம்பை காப்பாற்றுறது, இது உள்ளே செலவாயிடும். அவனுக்கு அதுக்கு அதிகமான ஞானம் கிடையாது. எந்த எந்த ஞானத்தினால? இறைவனை பற்றி சிந்தனை செய்கிறது, அவனை பிரார்த்தனை செய்கிறது, அந்த மாதிரி ஞானம் அவனுக்கு வரவே வராது. ஏன்னா அவனுக்கு சிறியதான ஞானம் அவன் வீட்டு வேலையிலேயே செலவாயிடும். பக்தனின் ஞானம் நில ஒளி போல் அறையின் உள்ளேயும் வெளியேயும் பார்க்கலாம். ஆனால் வெகு தூரத்தில் உள்ள பொருட்களையோ சிறு பொருட்களையோ பார்க்க முடியாது. பக்தர்களுடைய ஞானம்னா இந்த சாதாரண உலகிய மக்களுக்காக கொஞ்சம் உயர்ந்திருக்கும் ஞானம். அதில் அது நில ஒளி போல், நில ஒளியில் பார்க்குறோம் நாம். ஆனாலும் அந்த சூரியன் வெளிச்சத்தில் எது பார்க்குறோமோ அவ்வளோ பளிச்சுன்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூக்ம பொருள்களை பார்க்க முடியாது, தொலைவில் இருக்க பொருள்களையும் பார்க்க முடியாது. ஆனால் பார்க்க முடியும். அது ஆகவே சாதாரணமான மனிதன் ஞானத்தை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த ஞானம் சாதாரண பக்தர்களுடைய ஞானம். அவதார புருஷர்களின் ஞானமோ சூரிய ஒளி போல் உள்ளே வெளியே சிறியது பெரியது என்று அவர்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். சாதாரண மனிதர்களின் மனம் கலங்கி மனக்கலங்கிய தண்ணீர் போல் என்பது உண்மைதான். கலங்கிய தண்ணீர் போல் என்பது உண்மைதான். கலங்கிய தண்ணீர்கள் நீர்மாலியை விட்டால் நீர் தெளிந்துவிடும். விவேகம் வைராக்கியம்தான் நிர்மதி. நிர்மதி என்று ஒரு பொருள், இந்த படிகாரம் போல, அது தண்ணியில் விட்டுமானா தண்ணீருக்கு தூள் தூசியெல்லாம் அப்படியே அமர்ந்து அடியில் போய் உட்காந்துடும். அதை போல் இந்த நிர்மல் என்ற பொருளை அழுக்காயிருக்க தண்ணியில் போட்டோம்னா அழுக்கெல்லாம் அகர்ந்து போய்விடும், நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து குடிக்க முடியும். அதை போல் விவேகம் வைராக்கி வந்ததுன்னா நம்ம மனசில் பக்தி, உண்மையான பக்தி கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி பல அறிவுரைகள் கேட்க போகிறோம், அது அடுத்த வகுப்பில். இன்றைக்கு இங்கே நாம் நிற்போம். நிரஞ்சனம் நித்யமனந்த ரூபம் பக்தானுகம்பாதிருத விக்ரஹம் வை
ईशावतारं परमेशमीड्यं तं रामकृष्णं शिरसा नमामः।